ஹாய், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு வாலுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரூஃபு ஷட்டரிங் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷட்டரிங் அடித்ததுக்கப்புறம் நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு ரூஃபுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இரும்பில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராப்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீட்டுக்கு நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பேன் இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்துட்டு சைட்டில் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம லென்த்தாக இருக்கிற ஏரியாஸில் வந்து நம்ம ஸ்பேன் போட்டிருக்கோம். சின்ன சின்ன ரூம்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பேன் போடாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி ரன்னர் பிடிச்சி ஜாக்கியை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாக்கி என்ன ஆக்ஷன், ஜாக்கியில் பார்த்திங்கன்னா ஜாக்கி கீழே வந்துட்டு உங்களுக்கு செங்கல்லோ அல்லது மண் மேலேயோ வைக்காத அளவுக்கு கீழே ஒரு ப்ளைவுட் போட்டு வச்சுருக்கணும். ஸோ இப்போ இந்த டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த முட்டை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக முட்டை கொடுக்கறது வந்து ஒரு இப்போதைக்கு நடைமுறையில் இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ஸ் இரும்பில் வரக்கூடியதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ரூம் வந்துட்டு சின்ன ரூமாக இருக்கிறதால நம்ம ப்ராப்ஸ் கொடுத்துட்டு அது கூட வந்துட்டு ரன்னர் பீஸ் கொடுத்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு அந்த ஸ்பேன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்பேன் வந்துட்டு ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் நடுவில் வந்துட்டு அந்த ஸ்பேனோட லென்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஸ்பேன் மேலே தான் அந்த ஷீட் உட்காது, அந்த ஷீட்டு மேலே தான் நம்ம காங்கிரீட் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறோம். அப்புறம் இந்த செவருக்கு சைடில் வரக்கூடிய அந்த பலகையெல்லாம் அடிச்சிருக்காங்களோ, சைடு சப்போர்ட்டெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிடணும். ஏன்னா காங்கிரீட் போடும்போது அந்த வைப்ரேஷன், நம்ம வைப்ரேட்டர் மிஷின் யூஸ் பண்ணுவோம். மிஷின் யூஸ் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிற காங்கிரீட்ஸ்லாம் வந்துட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக, ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேன் நம்ம ப்ராப்பராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். முட்டுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த முட்டு வந்து லூஸாக இருக்கா இல்லையான்றதை நம்ம தட்டி பார்த்துக்கணும் ஒரு வாட்டி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ முட்டு ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டில் பார்த்திங்கன்னா அந்த முட்டோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அந்தளவு அச்சீவ் ஆகாது. அதனால் இப்போ இரும்பில் வந்துட்டு ப்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதால ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து நல்லாவே இருக்கும். இறங்குறதுக்கும் வந்துட்டு அந்த முட்டு லூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த சென்ட்ரிங் வந்துட்டு சென்ட்ரிங் ஒர்க்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஷீட்டு போட்டதுக்கப்புறம் இந்த ஷீட்டோட காங்கு போகிறது அந்த லெவல்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பிஃபோராக செக் பண்ணாமல் இருந்து பிஃபோராக செக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, அப்போ காங்கிரீட் போடும்போது அந்த முட்டுகள் லூஸ் ஆகிறதுக்கும் இல்லை அந்த ஸ்லாப் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நீங்கள் பிஃபோர் காங்கிரீட் வந்துட்டு எல்லாமே அந்த ஜாக்கி ஸ்பேன் இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.